என் ஒய்ஃப் சொன்னாங்க நீ மியாவே பண்ணிட்டு இருக்க ஒடிஷா வந்து பண்ணா நான் சிக்ஸ் மந்த்ஸ் தான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. நான் பார்க்கும்போதே வந்து யாருக்கிட்டையும் எனக்கு வாங்கணுன்ற மாதிரி எனக்கு படவே இல்லை. நம்ம நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறேன். ஆனா உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபுல் என்னோட சென்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கு. நான் தரக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட என்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அது வந்து முடியாத மாதிரி எனக்கு ஒரு அப்படின்னு ஒரு நான் ஓஷோ மலை இன்ட்ரெஸ்டாக ஓஷோக்கு முன் ஓஷோக்கு ஃபீல் அப்படின்ற மாதிரி தான். இனிமேல் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது மகாவிஷ்ணுக்கு முன் மகாவிஷ்ணு ஃபீல் ஆட்டோமேட்டிக் குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னடா தினமும் ஆன்மீக ரீதியான ஆன்மீக தகவல்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டான சீக்ரெட்ஸ் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தவன் சம்மந்தமே இல்லாமல் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறானே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். நிச்சயமாக இந்த வினோதய சித்தம் அப்படின்ன கூடிய இந்த படத்தை பற்றி பேசியே ஆக வேண்டியது பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட கடமையாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மெக்கானிசமான ஒரு லைஃப்பில் வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இவ்வளவு அழகாக கால நேரத்தை பற்றி கால பைரவரை பற்றி நம்ம பணம் காசு வீடு சொந்தம் மந்தம் சொத்து பத்து புகழ் இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு கால நேரத்தின் அவசியம் எவ்வளவு முக்கியமானது அது மட்டும் அதெல்லாம் தாண்டி இந்த மெட்டீரியல் லைஃப்பில் பணங்காசுனே போயிட்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான தர்மங்களின் அவசியம் எவ்வளோ முக்கியமானது, தான தர்மம் ஏன் பண்ணணும், ஒருத்தங்களுக்கு ஏன் உதவி பண்ணணும், பாவ புண்ணிய கணக்குகள்னா என்ன, கணக்கு 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 கணக்குன்னு டைரக்டர் சமுத்திரகனி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிருப்பாப்புல. அவருடைய டைரக்ஷனில் அமைந்த இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு படத்தில் அவரே நடிச்சிருக்கிறாரு. காலமாக வர்றாரு, டைமாக அவர் தான் வர்றாரு. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு அது வந்து டைமாக தெரியும். ஆனால் அவர் தான் கடவுளாகவே வருகின்றார். அதை நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கலாம், காலபைரவர்னு எடுத்துக்கலாம், காலன் அப்படின்னு எடுத்துக்கலாம், யமன் எடுத்துக்கலாம், தேவதூதர்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த படம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் பார்த்தே ஆக வேண்டும். இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டரில் ஆக்டர் தம்பி ராமையா அவர்கள் நடித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சிதா ஷெட்டி அவரோட இணைந்து முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எதில் ரிலீஸ் ஆயிருக்குன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகலை, ஜி ஃபை அப்படின்ன கூடிய ஆப்பில் ஒரிஜினல்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜி ஃபைவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் மூவி தான் இது. ஸோ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். எதுக்காக இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா படத்தோட கதையை பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னா ஜஸ்ட் அதோட சினாப்சிஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு வசதி வாய்ந்த ஒரு கம்பெனியில் ஏஜிஎம்மா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு வராரு. எப்போ பார்த்தாலும் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன். அவர் குடும்பத்தை கூட மெயினாக கண்டுக்காமல் அவர் எடுக்கிறது தான் முடிவு. எனக்கு டைம் ரொம்ப இல்லை, நான் ரொம்ப பிஸியான ஆள், என்னோடய நேரம் ஃபுல்லாக பிஸ்னஸ்லேயே போயிட்டுருக்கு, என்னோடய நேரம் ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டுருக்கு, என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நான் தான் நிர்ணயிப்பேன், என் பசங்களோட வாழ்க்கையை நான் தான் நிர்ணயிப்பேன், என் பொண்டாட்டி நான் சொல்கிறது தான் கேட்கணும், இப்படின்ற மனநிலையிலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ராமையா. திடீர்னு அவரோட வாழ்க்கையில் ஒரு அசம்பாவித சூழ்நிலை ஒன்று ஏற்படுது, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் வந்து இறந்து போகிறாரு. இறந்து போனோடனே அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக சமுத்திரக்கனி வந்து வர்றார். அவர் எப்போ வந்து கதையில் அப்பியர் ஆகிறாரோ அதிலிருந்து தான் கதையோட மாபெரும் மாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இறந்து போன அவர் மறுபடியும் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வர்றாரு, என்ன அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலன்கிட்ட அதாவது சமுத்திரகனி அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்கியூஸ் கேட்டு எப்படி வராரு, வந்து இவரோட ஆசைகளை நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா, அப்படி அவர் வந்து உண்மையாகவே யமன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான், காலபேரவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு வரும்போது பேசாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எப்பயுமே வந்து சுப்ரீம் இன்டெலிஜென்ஸோட பவருன்றது வந்து வேறு லெவலில் செயல்படும். அதனுடைய கணக்கு வழக்குகளே வேறு. ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுனாலும் சரி, ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்குதுனாலும் சரி, ஒருத்தங்களுக்கு 100 கோடி ரூபா பணம் வருதுனாலும் சரி, 100 கோடி ரூபா லாஸ் ஆனாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய மொத்த வம்சாவளியோட கணக்குகளையும்
ஈக்குவல் பண்ணி டேலி பண்ணி தான் உங்களுக்கான மிக சிறந்த தீர்ப்பு வந்து வழங்கப்படும். அதை பொறுத்து தான் உங்களோட பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது பணம் காசு பேரு புகழ் வசதி எல்லாமே அமையுது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அந்த தம்பிராமையாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன்ற அந்த அகங்காரத்தோட கேம்லேயே தான் இருப்பார் அவர். நான் தான் என்னால் தான் எல்லாமே நடக்குதுன்னு. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் என்ன உணர்தல் உணர்றாருன்னு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்றதே புரிய வரும். இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் இது வரைக்கும் நம்ம எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோமோ அத்தனை வீடியோஸோட மொத்த சாயலாக இந்த படம் வினோதய சித்தம் அப்படின்ற கூடிய இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. தயவு கூர்ந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். பார்த்தீங்கன்னா மட்டும்தான், ஏன்னா நம்ம என்ன தான் வீடியோஸில் நம்ம வந்து வாயளவில் சொன்னாலும் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுடைய ஆள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தான் என்கிற அகங்காரம் வரும்போது ஒரு மனுஷன் என்ன மாதிரிலாம் அசிங்கங்களை ஃபேஸ் பண்ணுறான், தான்ற அகங்காரம் வரும்போது எவ்வளோ வலி வேதனைகளை வந்து அவன் ஃபேஸ் பண்ணுறான், தான்ற அகங்காரம் வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளோட குடும்பமே எவ்வளோ தூரம் நம்மளை அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும், நம்மளை வந்து அறியாமல் எவ்வளோ விஷயங்களை அவங்க செயல்படுத்துவாங்க, நாளை பின்ன அந்த விஷயம் நமக்கு தெரிய வந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்குன்றத ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு சமுத்திரகனி அவர்கள். படத்தில் வந்து அவரோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா பெரிய லெவல் கேரக்டரே இல்லை, மெயினான கேரக்டர் தான். ஆனால் அவர் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வருவார் நிற்பார், அப்படியே அழகாக ஒரு சிரிப்பு சிரிச்சு அவர் பாட்டுக்கு போவார், அழகான கிறிஸ்டல் கிளியரான டைலாக்ஸு, காலம் கணக்கு 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 வழக்குனே முடிச்சிருப்பார். இதை பார்க்கும்போது மட்டும்தான் தம்பி ராமையா என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த படத்தில் வாழ்ந்தாரோ அதே மாதிரியான மெக்கானிசம் லைஃப் தான் இந்த உலகை பற்றிய ஞானம் புரியாமல் பிரபஞ்சத்தை பற்றிய ஞானம் புரியாமல் ஒவ்வொரு மனிதனும் அறியாமையில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதே உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் மட்டும்தான் தெரியும் புரியும். இப்படிப்பட்ட ஒரு படத்தை நம்ம ஆமோதிக்கலை நம்ம எடுத்து பேசலை அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் இது மாதிரியான பல படங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த படத்தை பாராட்டியே தீர வேண்டும். ரொம்ப கம்மியான லொக்கேஷன்ஸில் எடுத்திருந்தா கூட அந்த படம் வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மன அளவில் உளவியல் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மிகவும் வலிமையானது மிகவும் ஆழமானது. சமுத்திரகனி அவர்களே ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட உளவியல் ரீதியான மனம் நிறையா மாறிப்போச்சு, முதல்ல நான் பேச்சை குறைக்கணும் தேவையில்லாமல் நிறையா பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த படம் எவ்வளோ படங்கள் இது வரைக்கும் நான் பண்ணியிருந்தாலும் நடிச்சிருந்தாலும் இயக்கியிருந்தாலும் கூட இந்த படம் தான் என்னோட பெஸ்டான படம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனுடைய அடிப்படையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீக புரிதலை இக்கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சயின்ஸ் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கிறாரு. ஸோ அது வந்து மிக 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 அற்புதமான ஒரு விஷயம். சிவவாக்கியர் பெருமான் சொன்ன மாதிரி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கூடிய, இதற்கான அர்த்தம் என்னன்னா இறைவன் எங்கே இருக்கிறான்றது தெரியாமல் எப்படி இருக்கிறான்றது தெரியாமல் காடு மேடு முள் புதரு இந்த இடத்தெல்லாம் போய் இறந்து போன மனிதர்கள் பல லட்சம் கோடி எத்தனை கோடினே கணக்கு வழக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் என்பவன் எப்போது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்றத நம்மளோட வீடியோஸில் ஏகப்பட்ட வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம், அதில் உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் வந்திருக்கும். அப்படிப்பட்ட நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே தயவு செய்து இந்த படத்தை பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தான தர்மத்தோட வலிமை என்ன அப்படின்றது புரியும். ஆஃப்டர் த டெத் ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். மெயினாக இந்த சிவவாக்கியர் பாடல்னு சொன்னோன்னே இந்த படத்தில் வரக்கூடிய பிஜிஎம் ஸ்கோர் சி சத்யா அவர்கள் அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி. அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து இது வரைக்கும் அவர் வந்து இசையமைத்திருக்கிறார். ஒரு டைம் நான் காஷ்மீரில் இருக்கிறப்ப பர்சனலாக ஃபோன் பண்ணி நம்மளோட பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ரெகுலராக பார்த்து அதில் இருக்கக்கூடிய தெளிவுகளை ஏற்றுக்கொண்டு அதை ஆமோதித்து அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆன்மீகத்தை ஆமோதித்து ஆன்மீகத்தோட அவசியம் புரிந்து குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் நிச்சயமாக சேர்க்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் சி சத்யா அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசையமைத்திருப்பது இன்னும் சிறப்பு இன்னும் அற்புதம். வள்ளலாரோட அற்புதமான ஒரு ஃபாலோவர், வள்ளலார் சொன்ன அமுத மொழிகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த உண்மையை இன்னும் பல மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு என்கிட்ட பேசும்போதே சொன்னார் அவர். அந்த வகையில் அவரே இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு படத்திற்கு இந்த ஞான புரியல் சார்ந்த ஒரு படத்திற்கு பின்னணி இசை பிஜிஎம் ஸ்கோரிங் கொடுத்துருக்கிறாருன்னு தெரிய விட்டுருக்கிறாருன்னே சொல்லலாம். அற்புதமான மியூசிக்கு
இதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபீல்டு சினிமாவில் இருந்து இந்த அகத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 6 to 7 lakhs வியூஸ் என்னமோ தான் போயிருந்தது. பட் ஃபேஸ்புக்கில் ரிலீஸ் பண்ணப்போ ஒரு 4.3 மில்லியனுக்கு மேலே போயிருந்து இப்போது கிட்டத்தட்ட 45 லட்சம் பேருக்கு மேலே இப்போ அந்த வீடியோ அந்த அகத்தியன் அந்த வர்மக்கலை சம்மந்தமான அந்த படத்தை வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்வியல் முறை என்னோட வாழ்க்கை சினிமாவை சார்ந்து இருக்கும்போது டெய்லி 3 படம் 4 படம் பார்ப்பேன், டெஃபினட்டாக பார்த்துருவேன், எங்கே இருந்தாலும் பார்த்துருவேன். வெள்ளிக்கிழமானாலே எப்படி இந்த பாஷா படத்தில் பாஷா பாய் வந்து எப்படி அன்வரோட சமாதிக்கு போவாரோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமானாலே என்னை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆன்மீக புரிதல், ஆன்மீக பாதை, ஜீவசமாதி வழிபாடுகள் வந்ததுக்கப்புறம் உலகத்தையே மறந்து தனக்குள் பயணப்பட ஆரம்பித்தாச்சு. ஆனால் என்னை வந்து புரட்டி போட்ட ஒரு படம் இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு படம் வினோதய சித்தம். அற்புதமான ரைட்டிங், கிறிஸ்டல் கிளியர் டயலாக்ஸு, மியூசிக் சான்ஸே இல்லை. தம்பி ராமையா அவர்களுடைய நடிப்பு மிக 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 அற்புதமாக இருந்தது. பேசிக்காகவே அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிகர். தனக்காக என்ன டயலாக் கொடுத்துருக்காங்களோ, தனக்கு என்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த லெவலில் அவருடைய கேரக்டரை மிக அற்புதமாக சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அகங்காரத்தில் ஆரம்பித்த அவரது வாழ்க்கை எப்படி அர்ப்பணிப்பிலும் சரணாகதியிலும் முடிகிறது அப்படின்ற மாபெரும் ஒரு ஆன்மீக உண்மையை வந்து சமுத்திரக்கனி அவர்கள் ரொம்ப அற்புதமாக அழகாக இயக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட கால நேரத்தின் மதிப்பை மிக அற்புதமாக எடுத்து சொல்லிய இயக்குனர் அவர்களுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் சிரம்தாழ்ந்த நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும், ஏகப்பட்ட படங்கள் வரணும். ஏன் படத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னா, யூஎஸில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இராணுவ போர் நடந்தப்போ ஏகப்பட்ட உயிர்கள் வந்து பலி கொடுக்கப்பட்டது, ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒருத்தவங்க கூட அதுக்கப்புறம் யூஎஸ் நேவிக்கோ யூஎஸ் ஆர்மிக்கோ வரமாட்டேன்ட்டாங்க மக்கள். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊரே குழம்பி கொண்டு இருந்தப்போ அரசாங்கமும் டெக்னிக்கலாக ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, ஆர்மி எவ்வளோ பெரிய விஷயம், நேவி எவ்வளோ பெரிய விஷயம், உயிர் போகிறதாக நீங்கள் கருதினாலும் நாட்டை காப்பாற்ற வேண்டியது எவ்வளோ பெரிய ஒரு கடமை அப்படின்றத பற்றி ஹீரோயிசம், அதாவது எது ஹீரோயிசம், ஆர்மியில் உயிரை கொடுப்பது எவ்வளோ பெரிய ஹீரோயிசம் பேஸ் பண்ணி நிறைய படங்களுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டே ஃபண்டிங் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் ஒரு காலத்து கட்டத்தில் வெளிவந்தது. அந்த படங்களை பார்த்து ஓ இதில் இவ்வளோ வேல்யூ இருக்கான்னு தெரிஞ்சு ஏகப்பட்ட மனிதர்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்மிக்குள்ளேயும் யூஎஸ் நேவிக்குள்ளேயும் வந்தாங்க. அப்போ இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, படம் என்பதற்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் என்பது உண்டு. எவ்வளோதான் நாங்கள் வீடியோ பேசினாலும் இந்த மாதிரியான ஆன்மீக புரிதல்களை உள்ளதை உள்ளது போன்று சொல்வதற்கு இன்னும் நிறைய படங்கள் வர வேண்டும். ஸோ அந்த வகையில் அதற்கு வந்து பாராட்டக்கூடிய வகையில் அதற்கு முன்னுதாரணமாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களை நிச்சயமாக நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அதற்காக தான் இப்படி ஒரு அருமையான ஒரு ரிவ்யூ இந்த படத்தை பற்றி, இது ரிவ்யூன்னு மட்டும் சொல்லாமல் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய உண்மையை, இதற்கு முன்னால் நாம் சித்தர்கள் சொன்ன உண்மையை, கால நேரத்தின் மதிப்பை பற்றி சொன்ன உண்மையை, நம்ம யாருக்குமே டைமே இல்லை, நம்ம அவ்வளோ பாவங்களை சேர்த்து வச்சுருக்கோம், அந்த பாவங்களை கரைப்பதற்கு ஒரே வழி தான தர்மங்கள் தான் அப்படின்ற விஷயத்தை அற்புதமாக சொல்லி முடித்திருக்கிறார் சமுத்திரக்கனி அவர்கள். மீண்டும் மீண்டும் அவருக்கு ஒரு மாபெரும் நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன். இது போன்ற படங்கள் இன்னும் நிறைய வெளிவர வேண்டும். இது போன்ற நடிகர்களையும் இது போன்ற இயக்குனர்களையும் நல்ல கதையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் முன்னுதாரணமாக முன்னோடியாக திகழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.